இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்க போறது என்னன்னா வந்து ஷார்ட்லிங் எப்படி பண்ணலாம் அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பவித்ரன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பவித்ரன் டாக்ஸ். வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கணும். ஷார்ட்லிங் ஷார்ட்லிங் ஏன் பண்ணுவாங்க? பெரிய பெரிய யூடியூபர்ஸும் பண்ணுவாங்க, சின்ன சின்ன யூடியூபர்ஸும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஷார்ட்லிங் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ரோல் பிளே பண்ணதுக்கு. எதுக்கு நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுக்கும், ஓகேவா? அது ஒரு வெப்சைட் லிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களோட சேனல் லிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வீடியோ இல்லை ப்ராடக்ட்ஸ், ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்குது. லிங்க்கை ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து தேவை. ஓகேவா? இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து நீங்கள் வந்து கொடுக்கீங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கறதால என்ன நடக்கும்னா, அந்த லிங்க்கே இருக்கும்னா நார்மலாக ஒரு லிங்க்கை வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அந்த லைன் ஃபுல்லாக பெருசாக வந்து இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து இதுக்கு லிங்க், இந்த சேனலோட லிங்க், இல்லைனா வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் அப்படின்னு நம்ம பேர் மென்ஷன் பண்ணி அதை எடுத்து லிங்க் கொடுக்குறது ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து இப்படி பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். எப்படின்னா வந்து அந்த லிங்க் பெருசாக இருக்கலாம், அதை வந்து சின்னதாகனா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே ஷார்ட் லிங்க் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஷார்ட்லிங் வந்து ஒரு வெப்சைட்டில் 100% ஃப்ரீங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் லிஸ்ட்டோட ஃபெசிலிட்டி என்னதுன்னா, உங்களோட ஷார்ட்லிங்கில் வந்து உங்களோட பேர் வந்து சேர்க்கலாம், உங்கள் சேனல் நேமும் சேர்க்கலாம், இல்லைனா உங்களோட பேர் வந்து நீங்கள் வந்து சேர்க்கலாங்க ஈஸியாக. ஓகேவா? அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு டெமோ மூலியமாகவே காட்டியிருந்தேன் எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணணும், அது இடத்துல வந்து உங்களோட பேர் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஷார்ட் லிஸ்ட்டை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து டைரெக்டாகவே டெமோ மூலியமாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? டெமோ வீடியோக்கும் நம்ம வந்து போகலாம். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் லேப்டாப் பிசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் பிகினராக இருக்கவங்க கூட லேப்டாப் பிசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் வந்து ஃபோனில் தான் யூஸ் பண்ணாங்க. எடிட்டாக இருக்கட்டும், வீடியோ வந்து அப்லோடு பண்ணதாக இருக்கட்டும், எல்லா விஷயமும். ஓகேவா? அதனால நானும் ஃபோன்லேயே சொல்ல எப்படி பண்ணணும். ஓகேவா? ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் தேடி எடுத்துக்கோங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டீங்களா, மேலே 3 dots மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த 3 dots பார்த்துட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டோன்னு என்ன நடக்கும்னா, அதில் டெஸ்டோ மோட் சைட்லேருந்து ஒரு பாக்ஸ் வரும். ஓகேவா? அந்த டெஸ்டோ மோட் சைடை பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணி ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் சர்ச்சில் வந்து என்ன பண்ணணும்னா, BITLY அதை அடிச்சிட்டிங்க. .com போட்டிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் போகும். .com அடிக்காமல் போச்சுன்னா அப்படி கூகுள் நார்மல் பேஜ் வரும். ஓகேவா? அதில் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கும் பாருங்கள், ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு வர்ற வெப்சைட்டு தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டீங்களா, அதில் இப்படி தாங்க நார்மலாக ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். பார்த்துக்கிடுங்க, இதுதான் அந்த அப்ளிகேஷன், அந்த வெப்சைட்டோட ஷார்ட் லிங்க் பண்ணுற வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, மேலே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பான்சர் இருக்குதுன்னு நினைக்கேன், கீழே போட்டிருக்கு. இப்போ வந்து இப்போ வாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட வெப்சைட்டோ இல்லைனா வந்து உங்கள் வீடியோ, உங்கள் சேனல், ஏதோ ஒரு குழுதை வந்து லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண முடியும். அதுலேருந்து நீங்கள் ஷேர் ஆப்ஷன்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த லிங்க்கில் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அதில் ஷார்ட் லிங்க் இருக்குல்ல, அந்த ஷார்ட் லிங்க் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு ஈஸியாக. ஓகேவா? ஈஸியாக உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு. இது வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, இப்போ வந்து அந்த D21 அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பேர் வர வைக்கலாங்க ஈஸியாக. பேர் எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணி மேலே பாருங்கள், 3 lines மாதிரி தெரியுது, அந்த 3 lines கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டுன்னு பாருங்கள், கீழே வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஜூம் பண்ணி பாருங்கள், லாகின் இல்லை சைனப்னு உண்டு. அதில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களோட பெயர் போட்டு. ஓகேவா? பேர் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து இப்போ அந்த யூஆர்எல் இருந்துச்சுல, ஷார்ட் லிஸ்ட் யூஆர்எல், அதில் உங்கள் பேர் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த யூஆர்எல்ல ஈஸியாக வந்து என்னோட பேர் வந்து இருக்கும், என்னோட சேனல் நேம் வந்து பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணிங்க பாருங்கள், பவித்ரன் டாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சேனலோட நேம் கூட நீங்கள் வர வைக்கலாம், உங்கள் யூஆர்எல்ல. இதில் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸாக இருக்கும், ஏன்னா வந்து ஷார்ட் லிங்க் பண்ணுறதால உங்கள் பேர்னால டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா பெரிய லீனமாக கொடுக்கறதோட இப்படி வித்தியாசம், உங்கள் பேர் அப்படி விஷயங்கள் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்களாங்க, இதுதான் வந்து ஷார்ட் லிங்க் வந்து பண்ணுறது. இப்போ நீங்கள் அழகாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து நீங்கள் லாகின் இல்லை சைன் அப் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஷார்ட் லிங்கில் வந்து உங்கள் தாராளமாக உங்கள் வந்து பேர் வந்து ஈஸியாக வந்துடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கலாம்.
ஏன்னா வந்து ஒரு கன்ஜஸ்டடான பெருசாக இருக்கிறதோட அவங்க சின்னதாக இருக்கும், ஒரு ஸ்மார்ட்னஸ் மாதிரி. லாஸ்ட்டில் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸாக இருக்கும். எப்படின்னா வந்து அது ஒரு சின்னதாக இருக்குது, அதேமாதிரி அவங்க பேர் கொடுத்தா என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறவாங்க அப்படின்னு இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து சர்மமாக இருக்காது, பெருசாக லிங்க்கை வந்து காப்பி பண்ணது அவ்வளோ சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ஷார்ட் லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு. அதே பற்றி யூடியூப்ல எதுவும் கேள்விகள் கேட்கணும்னா கூட நீங்கள் தாராளமாக யூடியூப் பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? வரேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணலன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறத. நன்றி, வணக்கம்.